ரெண்டு வருஷமாக முயல் பண்ணின்னு இருக்கோம். முதல்ல ஒரு 5 முயலோட ஆரம்பித்தோம், இப்போ ஒரு 50 முயல்கிட்ட நம்மகிட்ட இருக்குது. இது ஒரு பார்ட் டைமாக பண்ணுறோம், வீட்டில் இருக்க பசங்க பார்த்துக்கிறாங்க, ஒய்ஃப் பார்த்துக்கிறாங்க. நான் போலீஸில் ஒர்க் பண்ணதில் போலீஸ்லேயே வேலை செஞ்சுட்டு மற்ற டைமில் அவங்க ஹெல்ப் பார்த்தேன். இப்போ சொரியனுக்கு வந்ததுன்னா வந்தவுடனே கவனிச்சனா இப்போ 2 கிலோ இருக்க முயல் வெயிட் லாஸ் ஆகாது. இதை நம்ம 2 வாரம் விட்டுனா முகம் காது உடம்பு ஃபுல்லாக வந்துட்டு 1 கிலோ ஆகிடும், வெயிட் லாஸ் ஆகிடும். ஒரு சில கழிச்சல் ஒன்றைக்கு இன்றைக்கி கழியும் நாளைக்கே இறந்துடும். அதுக்கு நம்ம முன்னெச்சரிக்கையாக நாட்டு மருந்து அந்த இது தென்னை ஓலை இருக்குது அதை நம்ம அதில் இப்போ வந்து சினையான முயல் குட்டி போட்டு திரும்பி அது ஆண் முயல் கூட இருந்ததுன்னா குட்டிக்கு பால் கொடுக்கணும். ஆண் முயல் கூட திரும்பி மேட்டிங் ஆகிடும், அன்றைக்கே மேட்டிங் ஆகும். இல்லைன்னா பசியின்மை இருக்கும், முயலுக்கு வகை விழுங்கிடும், குட்டி இன்னும் தன்மை குறைஞ்சிடும். பொறிக்கு வந்த பிறகு முயலுக்கு 0.5 ஒரு 5 கோடி இருக்கும், அந்த 0.5 அந்த அளவுக்கு இதில் நீடில் எடுத்து வயசுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுட்டிங்கன்னா ஒரு தடவை போட்டால் போதும், 100% குணமாயிடும். எப்பேற்பட்ட சூரியன் இருந்தாலும் போட்டிடும், அதுக்கப்புறம் அந்த பக்கம் போகிறதால. இது வந்து பார்த்திங்கன்னா அல்போமர் டிவார்மிங் பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா வேப்ப எண்ணெய். இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே காட்டன் தான் ஐவர் மெட்டின் ஓரல் சொல்யூஷன். குழந்தைகள் வந்து வயதானது எல்லாருமே சாப்பிட்லாம், எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாது, கொழுப்பு மிக மிக குறைவு. அதாவது செரிமான பிரச்சனை இல்லாத கறி, நீங்கள் எப்படி எந்த குழந்தை எது சாப்பிட்டாலும் இது வந்து ஈஸியாக டைஜஷன் ஆகிடும். பேர் வந்து மகேஷ், இவர் என்னுடைய பையன் ஜவகர். இவர் பேரில் தான் நாங்கள் முயல் பண்ண ஆரம்பிச்சுக்கிறோம். 2 வருஷமாக முயல் பண்ணின்னு இருக்கோம். முதல்ல ஒரு 5 முயலோடு ஆரம்பித்தோம், இப்போ ஒரு 50 முயல்கிட்ட நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ குட்டிகள் அதை சேல்ஸ் பண்ணின்னு மீதி கறி கடைக்கும் யூஸ் பண்ணின்னு இருக்கோம். கறி கடையும் இருக்குது. இது ஒரு பார்ட் டைமாக பண்ணுறோம், வீட்டில் இருக்க பசங்க பார்த்துக்கிறாங்க, ஒய்ஃப் பார்த்துக்கிறாங்க. நான் போலீஸில் ஒர்க் பண்ணதில் போலீஸ்லேயே வேலை செஞ்சுட்டு மற்ற டைமில் அவங்க ஹெல்ப்பாக இருக்கேன். கண்டிப்பாண்ணா, இப்போ வந்து இந்த முயல் பண்ணை வந்து யார் யாருக்கெல்லாம் ஒத்து வரும், யார் யாரெல்லாம் செய்யலாம்? கண்டிப்பாக எல்லாருமே செய்யலாம். அதாவது ரெஸ்ட் டைமில் இது பண்ணுறது, இது ஃபுல் டைம் பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு 100 முயல் வளர்க்கணும். 100 முயல் வளர்க்கணும், யூனிட்டுக்கு ஒரு 2000-3000 வரைக்கும் லாபம் கிடைக்கும். 100 முயல் வளர்த்தா அவங்களுக்கு ஒரு 30000 கிடைக்கும், அது கரெக்டாக இருக்கும். ஆனால் நம்ம ஒரு 30-40 முயல் வளர்த்துனா அதில் ஒரு 6000 ஒரு 8000 இருந்தனா நம்மளுக்கு குடும்ப செலவுக்கு பத்தாது. அது ஃபுல் டைம் பண்ணோம்னா ஒரு 2 வருஷம் அனுபவம் இருக்கணும். நம்ம என்னத்தான் படித்தாலும் அந்த அனுபவம் மூலமாக தான் இதை நம்ம செய்ய முடியும். இப்போ சொரியனுக்கு வந்ததுன்னா வந்தவுடனே கவனிச்சனா இப்போ 2 கிலோ இருக்க முயல் வெயிட் லாஸ் ஆகாது. இதை நம்ம 2 வாரம் விட்டுனா முகம் காது உடம்பு ஃபுல்லாக வந்துட்டு 1 கிலோ ஆகிடும், வெயிட் லாஸ் ஆகிடும். அதுக்கு நம்ம வந்து இன்ஜெக்ஷன் இருக்குது, ஓரல் சொல்யூஷன் இருக்குது, அதேமாரி லோஷன் இருக்குது. அது மெயினாக முயல் வச்சுக்கிறவங்க நோய் வந்து சொறி தான் அதிகமாக தாக்கும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா கழிச்சல் அதேமாரியே ஒரு சில கழிச்சல் ஒன்றைக்கு இன்றைக்கி கழியும் நாளைக்கே இறந்துடும். அதுக்கு நம்ம முன்னெச்சரிக்கையாக நாட்டு மருந்து அந்த இது தென்னை ஓலை இருக்குது அதை நம்ம கழுவி தென்னை ஓலை போட்டு விட்டால் அது சாப்பிட்டுனா அது வந்து லூஸ் மோஷன் நின்றுடும். ஆங்கிலம் மொத்தம் மெட்ரோஜெல் இருக்குது. அந்த கழிச்சலான முயல் குட்டி முயலோ தனிமைப்படுத்திட்டு அதுக்கு வந்து நம்ம வந்து மெட்ரோஜெல் ஒரு 0.5 ml 1 ml வரையும் கொடுக்கலாம்.
கொடுத்துட்டு அதுக்கு அடை தீவனம் வைக்கக்கூடாது, பசுந்தீவனமும் எதுவுமே வைக்காமல் தென்னை ஓலை மட்டும் போடணும். அது போட்டோன்னா அந்த கழிச்சல் நின்றுடும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சளி வரும், முயலுக்கு வந்து சளி பிடிக்கும், குறுக்கு குறுக்குன்னு சவுண்டு கேட்கும். நம்ம மனிதர்கள் தும்புறமே அச்சு அச்சுன்னு தும்பின்னு இருக்கும். அப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், எப்பயுமே இதுக்கு வந்து முன்னாடியே நம்ம காலம் பண்ணலாம். அதாவது துளசி, தூதுவளை, கற்பூர வள்ளி, வெத்தலை, இதெல்லாம் வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அப்படியே முயலுக்கு நம்ம போட்டுன்னு வந்தோம்னா இந்த சளி என்ற பிரச்சனையே வராது. வந்துட்டுனா என்ரோசின்னு ஒரு ஆங்கில மருந்து இருக்குது, அதை வந்து 0.5 ml அந்த பாதிக்கப்பட்ட முயலுக்கு ஒரு அஞ்சு நாள் கொடுத்தோன்னா அது கியூர் ஆகிடும். ஆனால் அது 100% கியூர் ஆகாது சளியை பொறுத்த வரைக்கும், அது உடம்புள்ள இருந்துனே தான் இருக்கும். வேறு ஏதாவது முக்கியமான நோய்கள் ஏதாவது இருக்கானே? இதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா முயலுக்கு பெரும்பாலும் எந்த நோயும் தாக்காது. ஹீட் ஸ்ட்ரோக் வரும், வெப்பம் ஹீட் ஸ்ட்ரோக் வரும், அதேமாதிரி ஹார்ட் ஸ்ட்ரோக் வரும். பார்த்தீங்கன்னா ஒரு 30 °C வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது, குட்டி போடும் எல்லாம் பண்ணும். 30 °C மேலே 35-40 °C இந்த வெயில் காலத்தில் அதுக்கு தான் 3 மாதம் வந்து எப்பயுமே ப்ரீடிங் அந்த இது மேட்டிங் பண்ணக்கூடாது, சினைப்படுத்தக்கூடாது. அந்த மார்ச்லேருந்து இந்த ஜூன் வரைக்கும் நம்ம ஒரு 3 மாதத்துக்கு வந்து அதை முயல் இருக்கும், அது குட்டி உயரம் சுத்தமாக இருக்கும் முடியாது. அந்த டைமில் வந்து அதில் குட்டியும் போடாது, கழிச்சல் வந்து தாய் முயலும் இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்பயுமே ஒரு 35 °C க்குள்ளேயே நம்ம வெப்பத்தை மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்றத நிறையா இருக்குது. கித்தாஞ்சாக தண்ணியில் ஊற வச்சு கூண்டு மேலே போற்றி விடலாம். அப்புறம் இந்த ஷெட்டுக்கு கீழே நம்ம தர்மாக்குலாட்டியோ கீத்தோ போடலாம். இதுமாதிரி பல வகையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இருக்குது. கொட்டகையில் வெப்பத்தை குறைக்கணும், நம்ம 35 °C மேலே போக விடக்கூடாது வெப்பத்தை. ஆமாம் சார். இப்போ வந்து முயல் குட்டிகள்னு இருக்குது, ரெண்டு முயல் குட்டிகளையும் தனித்தனியாக எப்படி பிரித்து வைக்கிறீங்க, எதற்காக பிரித்து வைக்கிறீங்க? இப்போ 3 மாதம் வரைக்கும் அது பருவத்துக்கு வராது, 3 மாதம் வரைக்கும் எல்லாம் ஒன்றாவே இருக்கலாம். அதுக்கு பருவத்துக்கு வந்தோடனே அந்த பாகுபாடு வந்துடும் அதுங்க, அதனால் கடிச்சிக்கும் அடிச்சிக்கும். அப்படின்னு பார்த்து முயல் குட்டிகள் அதிகமாக இருக்கும், முயல்கள் பெரிய முயலும் இருந்துடும். இது இந்த இதெல்லாம் அதனால் நம்ம ஒரு 4 மாதத்துலேருந்து குட்டிகளை எப்பவுமே தனியாக தான் வளர்க்கணும். அது ஒன்று. இன்னொரு காரணம் பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே ஒன்றா ஆணும் பெண்ணும் ஒன்றா விட்டால் எப்பயுமே மேட்டிங் ஆகிக்கினே இருக்கும், மேட்டிங் பண்ணியிருக்கோம். ஆண் முயல் சும்மா கூடாது. அதனால் இப்போ வந்து சினையான முயல் குட்டி போட்டு திரும்பி அது ஆண் முயல் கூட இருந்ததுன்னா குட்டிக்கு பால் கொடுக்கணும். ஆண் முயல் கூட திரும்பி மேட்டிங் ஆகிடும், அன்றைக்கே மேட்டிங் ஆகும். அன்றைக்கே மேட்டிங் ஆகிட்டுனா வயிற்றுலையும் குட்டி வளரும், அதுக்கும் பால் கொடுக்கணும், அதுக்கு எனர்ஜி தேவை, அதுக்கு சத்து கொடுக்கணும், குட்டிகளுக்கு பால் கொடுக்கணும். அதனால் குட்டியும் இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வயிற்றில் இருக்கிற குட்டியும் சவளை குட்டியாக பிறக்கும், தாய் முயலும் வீக்காகி இறந்துடும். அதனால் எப்பயுமே பிரித்து தான் வைக்கணும். 2 மாதத்துக்கு 1 வாட்டி தான் மேட்டிங் பண்ணணும். 2 மாதத்துக்கு 1 தடவை முயல்கள் வந்து மாதம் மாதம் குட்டி போடுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆமாம், அம்மாசி குட்டி போடுன்னு சொல்லுவாங்க. அது கணக்குனா 1 மாதத்துக்கு விட்டோன்னா கண்டிப்பாக 30 நாளைக்கு 1 வாட்டி குட்டி போடும். அது 28 நாள்லேருந்து 32 நாள் 2 நாள் முன்னே பண்ண இருக்கும், அது குட்டி போடுறோம். ஆனால் அதுமாரி விட்டால் ஹெல்த் உடல்நலம் பாதிக்கும். அதனால் கமர்ஷியலாக தொழில் பண்ணுறவங்க சில பேர் வீட்டில் ஒரு 2-3 வளர்ப்பாங்க, அது ஒன்றா விட்டு வளர்ப்பாங்க, அது அவங்களுக்கு ஒரு லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் தெரியாது. ஆனால் கமர்ஷியலாக வியாபாரம் பண்ணுறவங்க தனியாக தான் வழங்கணும், அனுகூல முறையில் வளர்க்கக்கூடாது. அதில் 2 முறை இருக்குது, ஒன்று கூண்டு முறை, இன்னொன்று அனுகூல முறை. கூண்டு முறைன்றது இப்போ நாம் வளர்க்குற இந்த மெத்தடு, அனுகூல முறைன்றது வந்து எல்லாம் கும்பலாக ஒரே இடத்துல விட்டுறதுங்களா? ஆமாம். ஆனால் முயல்கள் வந்து இந்த பருவத்துக்கு வரது எப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது? அது வந்து நீங்கள் இப்போ ஆண் முயலையும் பெண் முயலையும் தனித்தனியாக பிரித்து வச்சுட்டீங்க, அது எப்படி பருவத்து வருதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி நீங்கள் திரும்ப இனப்பெருக்க காலத்தில் ஒன்றா சேர்ப்பீங்க? அதாவது இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். சாதாரணமாக ஒரு பெண் முயல் வந்து அந்த பெண் உறுப்பை நம்ம லைட்டாக கொஞ்சம் அழுத்தி பார்த்தோன்னா ஒயிட்டாக இருக்கும். இதே பருவத்துக்கு வந்து அது ரெட்டிஷ்டாக இருக்கும், அதாவது ரத்தம் வந்து கெட்டு போனால் எப்படி இருக்கும், அந்த கலரில் டார்க் ரெட்டில் இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா முயல் பருவத்துக்கு வந்துருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஆனால் 4 மாதத்தில் பருவத்துக்கு வந்தாலும் விடக்கூடாது, ஆண் முயல் கூட மேட் பண்ணக்கூடாது. ஒரு 6 மாதம் பெண் முயல் ஆகணும், ஆண் முயல் வந்து மேட் பண்ணால் 8 மாதம் ஆகணும். இந்த 6 மாதத்தில் அது 15 நாளைக்கு 1 வாட்டி பருவத்துக்கு வரும், அது ஒரு 2-3 நாளைக்கு பருவத்தில் இருக்கும். அந்த டைமில் ஹீட்டுக்கு வரதுன்னு சொல்லுவாங்க, அது பேர். அந்த ஹீட்டு அந்த டைமில் வந்து ஆண் முயல் கூட என்ன சேர்ந்தால் சக்ஸஸ் ஆகிடும். ஓகே, இப்போ அப்போனா நீங்கள் சொல்கிறத பார்த்தோன்னா நம்ம டேட்டா வந்து மெயின்டைன் பண்ணணும் இல்லைங்களா? கண்டிப்பாக. இந்த அது எவ்வளோ அவசியம்? அந்த டேட்டா மெயின்டைன் பண்ணுறது வந்து முயல் பண்ணிக்கு எவ்வளோ அவசியம்? ஆமாங்க, இப்போ குட்டி போட்டலேருந்து அது 15 நாள் கணக்கு வச்சுக்கணும், 15 நாள் திரும்பி பருவத்துக்கு வரும். அந்த குட்டி போட்டலேருந்து 40 நாள் குட்டியை பிரிச்சிடணும், குட்டியை பிரிச்சுட்டு டிவார்மிங் பண்ணிடணும். டிவார்மிங் பண்ணுறது அந்த மருத்துவத்தில் சொல்லப்பாது நான் சொல்கிறேன், டிவார்மிங் பண்ணணும். பண்ணிட்ட பிறகு ஒரு 5 நாள் ஒரு வாரம் டைம் கொடுத்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அது 45 நாள் கடந்துருக்கும், குட்டி போட்டதும் 45 நாள் அப்போ வந்து அது பருவத்துக்கு வந்திருக்கும். அதை நம்ம அந்த உறுப்பை பார்த்தா தெரியும், அதை எடுத்து ஆண் கூட விட்டால் மேட்டிங் ஆகிடும். ஓகே,
அப்படின்னா நம்ம ஒவ்வொரு கூண்டுலேயும் நம்ம நீங்கள் எப்படி நான் பராமரிக்கிறேன், ஒவ்வொரு கூண்டுலேயும் ஒவ்வொரு மாத குட்டிகளாக தனித்தனியாக வச்சு பராமரிக்கிறேன்? ஆமாம், அதுக்கு நான் அந்த நோட்டு வச்சுக்கிறேன். அதாவது இப்போ எந்தெந்த முயல்னு நான் பேரும் போட்டிருப்பேன், ஏ லைன் பி லைன் சி லைன்னு பேர் போட்டிருப்பேன். அந்தந்த முயல்கள் எப்போ நான் மேட்டிங் விட்டோ அந்த டேட்டை குறிச்சிக்குவேன். நம்மளுக்கு இது எப்போ குட்டி போட போகுதுன்னு தெரியாது இல்லைங்களா, ஏதாவது கும்பலாந்துன்னா எப்போ குட்டி போடணும்னே தெரியாது. அதனால் நம்ம அந்த டேட்டாவை மெயின்டைன் பண்ணால் அந்த டேட்டுக்கு 30 நாள் முன்னே 28 நாள் இதுமாரி குட்டி இனிம் பெட்டி, இது பேர் குட்டி இனிம் பெட்டி வைப்பாங்க. அதில் வைக்கோல் போட்டு வச்சுனா அது முடி பிச்சு போட்டு அதுக்கு நம்ம வந்து அதை அந்த இதை ஏற்படுத்தி கொடுக்கணும். குட்டி போகிறதுக்கு தகுந்தமாரி ஏற்படுத்தி கொடுத்தனா அதில் அது குட்டி போட்டு அதுவே பால் கொடுக்கும். இவ்வளோ வேலைகள் இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் இந்த ஒரு நாள் பார்ட் டைமாக செய்கிறவங்களுக்கு எப்படின்னா இது எவ்வளோ நேரம் பிடிக்கும்? இப்போ ஒரு 100 முயல் இருக்குனாக்க எவ்வளோ நேரம் பிடிக்கலாம், ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்கலாம், எந்தெந்த நேரங்களை ஒதுக்கலாம்? கண்டிப்பாக பிரதர், இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் தான். ஆனால் காலையில் நம்ம 6 மணிக்கு முயலுக்கு அடர்த்தி உணவு கொடுக்கணும், அடர்த்தி உணவு தண்ணி கொடுக்கணும். 100 முயலுக்கு 2 பேர் வேலை செஞ்சால் கண்டிப்பாக 2 மணி நேரம் 8 மணி வரைக்கும் செய்யணும். 100 முயலுக்கு 50 முயல் வச்சுருந்தா 1 மணி நேரம் செஞ்சால் போதும். காலையில் 2 மணி நேரம் சாயங்காலம் 2 மணி நேரம் செய்யணும். அதாவது இந்த முயலுக்கு தீனி போடுறது, தட்டை கழுவுறது, மற்ற இந்த கிளீன் பண்ணுறது, இதுக்கு 2 மணி நேரம் ஆகும். அது இல்லாமல் மேட்டிங் பண்ணுறது, அந்த டேட்டா ரெக்கார்ட் பண்ணுறது, அதை வந்து நம்ம பக்காவும் மெயின்டைன் பண்ணி குட்டிகளை எடுக்கிறது பார்க்கணும். அதான் ஒரு 2 பேர் 100 முயல் வச்சுக்கிறாங்கன்னா 2 பேர் இல்லை, இதுவே ஃபுல் ஒர்க்காக பண்ணுறாங்க, இது பார்ட் டைம் நான் சொல்கிறேன், ஃபுல் ஒர்க்காக பண்ணுறாங்க, ஒருத்தவங்களே ஒரு 200 முயலுக்கிட்ட வளர்க்கலாம். ஒரு ஆள் 200 முயலுக்கிட்ட வளர்க்கலாம் முழு நேர தொழிலாக? ஆமாம், பார்ட் டைம் வந்தால் ஒரு 2 மணி நேரம் ஒரு 2 பேர் செய்யணும். 100 முயலாக இருந்தால் இப்போ ஆனால் இந்த குடற்புழு நீக்கம் வந்து விலங்குகளும் சரி கால்நடை சரி மனிதர்களும் சரி குடற்புழு நீக்கம் வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது. இப்போ முயல்களுக்கு குடற்புழு நீக்கம் எந்த அளவுக்கு அவசியம், அப்படி குடற்புழு நீக்கலைனாக்க என்ன பாதிப்புகள் முயல்களில் காட்டும், அறிகுறிகள் காட்டும்? குடற்புழு நீக்கம் கண்டிப்பாக முயலுக்கு மிக மிக முக்கியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ குடற்புழு நீக்கம் அல்வோமர் 3 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து அல்வோமர் ஆங்கில மருத்துவம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஐவர்மேட்டின் ஹைடெக் 2 ஓரல் வாயில் கொடுக்குறது, மூணாவது பார்த்தீங்கன்னா வேப்ப எண்ணெய், தூய வேப்ப எண்ணெய், இது மூலயமாக குடற்புழு நீக்கம் பண்ணலாம். இது எப்படி பண்ணலான்னா ஒரு 2 மாதத்துக்கு 1 வாட்டி பண்ணாலே போதும் எல்லாமே. இது பெண் முயலுக்கு எப்படி பண்ணணும்னா குட்டி இறங்கி 40 நாள் கழிச்சு நம்ம மேட்டிங் விடுறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி இதை நம்ம 0.5 ml அந்த விதத்தில் கொடுக்கணும். எல்லா ஆங்கில மருந்துமே 0.5 தான் கொடுக்கணும், 1 ml கூட இல்லை, 0.5 அந்தளவு கொடுத்தனா இது வந்து நம்மளுக்கு வயிற்றில் இருக்க பூச்சிகள் இறந்துடும். அதுக்கப்புறம் குட்டி வந்து ஆரோக்கியமாக வயிற்றில் வளரும், பூச்சிகள் இருக்காது. அது இல்லைன்னா பசியின்மை இருக்கும், முயலுக்கு வகை விழுங்கிடும், குட்டி இன்னும் தன்மை குறைஞ்சிடும், குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் இது குடற்புழு நீக்க முக்கியமாக இருக்குது. இப்போ குட்டிகளுக்கு எப்போ நம்ம குடற்புழு நீக்க மருந்து எப்போ கொடுக்க ஆரம்பிப்போம்? நம்ம குட்டிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதத்துலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். அல்பம் இருந்தாலும் வேப்பெண்ணெய் இருந்தாலும் ஐவரும் மேட்டின். எவ்வளவு நாட்கள் இடைவெளியில் நான் கொடுக்கணும்? நாம 2 மாதத்துக்கு 1 வாட்டி 2 மாதத்துக்கு 1 வாட்டி கண்டிப்பாக பண்ணிடுவோம். கண்டிப்பாக பண்ணுவோம். இப்போ சினை பிடிச்ச முயல்களுக்கு நம்ம கொடுக்கலாமா சினையாக இருக்கும்பொழுது? அதுக்கு முன்னாடி தான் கொடுக்கணும், சினையாகிட்ட பிறகு கொடுக்கக்கூடாது, கொடுத்துனா அபார்டர் ஆகிடும். இதெல்லாம் நான் போட்டுன்னு இருந்த ஆரம்பத்தில் அதில் எனக்கு வந்து செலவு அதிகம், நேரம் அதிகம், அது ஒரு 5 நாள் போடணும், விலை அதிகம். ஒரு அதேமாதிரி லோஷன் தடவுறையும் அதுவும் விலை அதிகம், 60 ரூபா 70 ரூபா. அதுக்கடுத்து நான் மாறினது வந்து ஐவர்மேட்டின் இன்ஜெக்ஷன். இந்த இன்ஜெக்ஷன் மூலமா சொரிக்கு வந்த பிறகு முயலுக்கு 0.5 ஒரு 5 கோடி இருக்கு பாருங்கள், அந்த 0.5 அந்த அளவுக்கு இதில் நீடில் எடுத்து இது வந்து காற்று உள்ள இல்லாமல் எடுத்துகிட்டு காற்று உள்ளந்தால் இந்த இடத்துல உண்டமாரி கட்டிக்கும். முயலோடைய காதுக்கு பின்புறம் அதாவது முதுகு பின்னாடி இந்த கழுத்துக்கிட்ட இந்த இன்ஜெக்ஷன் மூலம் போகணும். அது கடிக்க முடியாத இடம், வாய் வைக்க முடியாத இடத்துல அங்கே போட்டு வாய் வைக்கக்கூடாது. ஆமாம், கடித்து காயமாகிடும், அது கொஞ்சம் ஊறுற மாரி இருக்கும், கடித்து காயமாகிடும். அதனால் இந்த ஐவர்மேட்டின் இன்ஜெக்ஷனை வாங்கி நீங்கள் 1 தடவை போட்டுட்டிங்கன்னா அதாவது அடல்ட் முயலுக்கு 0.5 அதாவது 2 மாதம் 3 மாதம் அதுக்குனா 0.2 0.3 அந்த அளவுக்கு வயசுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுட்டிங்கன்னா 1 தடவை போட்டால் போதும், 100% குணமாகிடும். எப்பேற்பட்ட சூரியன் இருந்தாலும் கொட்டிடும், அதுக்கப்புறம் அந்த பக்கம் போகிறதால. இது பார்த்தீங்கன்னா 450 ரூபா 100 ml, அதாவது இது வந்து 100 ml 200 பெரிய முயலுக்கு போடலாம். அப்படின்னு கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 2.5 பைசா தான் வருது, இது 2 ரூபாய் 25 பைசா ஒரு முயலுக்கு செலவு வந்து 2 ரூபாய் 25 பைசா. இதே நீங்கள் லோஷனும் இந்த ஓரல் சொல்யூஷனும் வாங்கினேன் குறைஞ்சது 60 ரூபாய் 70 ரூபா அந்த அளவுக்கு செலவு பண்ணுறோம் லோஷனுக்கு. ஏன்னா ஒரு லோஷன் ஃபுல்லாக போட்டால் தான் அது குணமாகும், இல்லை பாதி லோஷனாக ஆகும், கண்டிப்பாக ஒரு 10 ரூபாய்க்கு மேலே கூட ஆகும், அது நேரம் அதிகம் செலவு அதிகம். இதெல்லாம் ஒரே டைம் 1 வாட்டி போட்டால் போதும், எப்பேற்பட்ட சூரியா இருந்தாலும் குணமாயிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிவார்மிங் ஃபஸ்ட்லேருந்து போயிடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா அல்போமர் டிவார்மிங் பண்ணுறது, இது வந்து பார்த்திங்கன்னா வேப்ப எண்ணெய், இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே காட்டன் தான் ஐவர்மேட்டின் ஓரல் சொல்யூஷன். இது 2 மாதத்துக்கு 1 வாட்டி ஒன்று மாற்றி பண்ணலாம், இது 0.5
ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி போடுறேன்னா இது 0.5 ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி போடலாம். இது அதேமாதிரி 0.5 ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி. அப்படியே அப்படியே ரொட்டையில் போனால் ஒவ்வொரு பூச்சிகளும் இதுக்கு கட்டுப்படாத பூச்சி ஒன்று கட்டுப்படும், அதனால் அழியும். ஓ, இந்த வெரைட்டி வேறு இருக்குதுங்களா? ஒரு மருந்துக்கு கட்டுப்படாத பூச்சிகள்னு இருக்குங்களா? ஆமாம், கண்டிப்பாக இருக்குது. இப்போ ஒரு மருந்துக்கு நாடா பூச்சி போதுனா, ஒரு மருந்துக்கு கொக்கி பூச்சி, தட்டு பூச்சி, அதுமாரி ஒவ்வொரு பூச்சிகள் இருக்குது. ஒன்று ஒன்று அந்த மருந்துகள் குணமாக. அப்படின்னா இந்த மூன்று மருந்துகள் வந்து ரொட்டேஷனாக பயன்படுத்துறது வந்து ரொம்ப நல்லதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. அல்பம் மட்டும் பயன்படுத்துறது, ஐவர் மேட்டன் ஓரலும் பண்ணலாம், அப்புறம் வேப்ப எண்ணெய் தூய் வேப்ப எண்ணையும் கொடுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெரிக்குயின், இது வந்து பார்த்திங்கன்னா 200 வரும். இந்த மெரிக்குயின் எதுக்குன்னா ஆன்டிபயாட்டிக், உரமே ஆட்டோமேட்டிக்காக காணாமல் போயிடும். இதை பயன்படுத்திட்டு கழிஞ்சதுன்னா இதில் ஒரு 0.5 போட்டு, இது கூட மெட்ரோஜெல், இந்த மெட்ரோஜெல் இருக்குது பாருங்கள், இது 0.5 ml போட்டோம்னா அதை தீவனம் அடத்தீவனம்லாம் வைக்காமல் தென்னை ஓலை போட்டோம்னா ஒரே நல்லா நல்லாயிடும். நம்ம வாயில் வாய் வழியாக கொடுக்கணுங்களா இல்லை? வாய் வழியாக எல்லாமே, இதெல்லாம் வாய் வழியாக தான். இன்ஜெக்ஷன் ஐவர்மெட்டிக் இன்ஜெக்ஷன் தவிர மீதி எல்லாமே வாய் வழியாக கொடுக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஓஎஃப்எம். ஓஎஃப்எம் அதாவது செரிமான பிரச்சனை முயலுக்கு இருக்குது, பசின் முயல்னால் இந்த ஓஎஃப்எம் 0.5 ml அப்படி கொடுத்தோன்னா அது அந்த செரிமான பிரச்சனைலேருந்து பழையமாரி ஆட்டோமேட்டிக்காக சாப்பாடு நல்லா இறை எடுக்க ஆரம்பிச்சிடும். அது தழைகளும் கொடுக்குறேன், வாரத்துக்கு ஒரு மூணு நாள் இந்த கோஃபோரு வெளியில் எல்லாம் பொண்ணாங்க நினைக்கிற அது இதுன்னு கொடுக்குறேன். இது வந்து ஒரு தாய்மொழிக்கு 0.5 ml, புட்டி மயிலுக்கு 2.3 அதுமாரி கொடுக்கலாம். இது வந்து செலவுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 6 பைசா, அதனால் இது பெரிய விஷயம் இல்லை. மருந்து கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஒவ்வொரு முயலுக்கும் 10 ரூபா கிட்ட மருந்து செலவாகும், 90 ரூபா தீவன செலவாகும், 100 ரூபா ஒரு பெரிய வளர்ந்த முயலுக்கு நம்ம மாதத்துக்கு செலவு பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா டெஃப்ரோலி, இது வந்து ஹார்ட் ஸ்ட்ரோக் வராமல் இருக்கிறதுக்கும் லிவர் நல்லா இருக்கிறதுக்கும் இது மெயின். லிவர் டானிக் இது பேர் டெஃப்ரோலி. இதுமாரி இது மட்டும் இல்லை, லீ 52 இருக்குது, இதேமாரி பி காம்ப்ளெக்ஸில் நிறையா இருக்குது, வகையாக இருக்குது, எது வேணுமே யூஸ் பண்ணிக்கலாம். முயல் கறியை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுந்து வயதானவர்கள் எல்லாருமே சாப்பிட்லாம், எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாது, கொழுப்பு மிக மிக குறைவு, அதாவது செரிமான பிரச்சனை இல்லாத கறி. நீங்கள் எப்படி எந்த குழந்தை எது சாப்பிட்டாலும் இது வந்து ஈஸியாக டைஜஷன் ஆகிடும். இப்போ இந்த கொழுப்பு குறைவுன்றீங்க, இந்த ஹார்ட் பேஷண்ட் அவங்களாம் சாப்பிட்லாம், தாராளமாக சாப்பிட்லாம். முயல் கறியை ஹார்ட் பேஷண்ட் சாப்பிட்லாம், எல்லாருமே சாப்பிட கூட ஒரு அற்புதமான கறி. இந்த அடர்த்தி உணவு கொடுத்தாலும் போதும், சில பேர் பசுந்த உணவும் கொடுத்து வளர்ப்பாங்க, அது வந்து முனிவர் மாதிரி எல்லாம் உடலில் எதிர்ப்பு சக்தியெலாம் இருக்கும், ஆனால் வெயிட் ஏறாது. முனிவருக்கு எல்லா எதிர்ப்பு சக்தி இருக்கும், ஆனால் வெயிட் ஏறாது, கொஞ்சம் அப்படியே ஸ்லிம்மாக இருப்பார். இது நம்ம இந்த அடர் தீவனம், இந்த தீவன முறையை கையாண்டால் ஆட்டோமேட்டிக்காக இந்த டைமில் இந்த க்ரோத் வரணும்னு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி டானிக் இருக்குது, வெயிட்டுக்கு அந்த கால்சியம் சத்துக்கு எல்லாத்துக்கும் டானிக் இருக்குது. வெயிட்டு இதை போட்டாலே போதும், இது போட்டாலே போதும் இல்லைங்களா? ஆமாம். இப்போ வந்து முயல்கள் வந்து நீங்கள் என்னென்ன முயல்கள் வந்து விற்பனை பண்ணுறீங்க? எப்படி கறிகளுக்காக கொடுக்குறீங்களா இல்லை அழகுக்காக வளர்க்குறது கொடுக்குறீங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாரம் ஒரு நாள் கறி கடை வச்சுக்கிறோம், அதில் வந்து கறிக்கு முயல் கொடுக்குறோம். கிலோ வந்து 350 ரூபான்னு வெட்டி கொடுக்குறோம், லைவாக எடுக்கிறவங்களும் 300 ரூபான்னு கொடுக்குறோம். அதே ஹோல்சேல் வியாபாரி வந்து கேட்குறவங்களுக்கு 280 ரூபான்னு கொடுக்குறோம். குட்டிகள் வந்து 30 நாள் குட்டிகள் நிறைய இறப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, அங்கே போயிட்டு தாய் முயல் இல்லாமல் அவங்க பராமரிப்பில் வந்து இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 45 நாள் குட்டி கொடுக்குறோம். ஜோடி வந்து 400 ரூபாயிலிருந்து 500 ரூபா வரையும் கொடுக்குறோம். இதே ஹோல்சேல் வியாபாரிகளாம் 350 ரூபா ரேஞ்சு கொடுக்குறோம். இது நம்மக்கிட்ட இப்போ ஏற்கனவே இந்த இடத்துலலாம் நான் ஒரு 3 நாளைக்கு முன்னே எங்கெல்லாம் ஒரு 50 குட்டி இருந்தது, 50 குட்டியும் கொடுத்தாச்சு. இது ஃபுல்லாக முயல் தான் இருந்தது, ஒரு இந்த மாதத்தில் மட்டும் ஒரு யூனிட்டு பெரிய முயல் கொடுத்தாச்சு, மொத்தம் ஒரு 10,000 கிட்ட இந்த மாதம் கொடுத்தாச்சு. இனிமேல் குட்டிகள் பெருசான தான், இப்போ சின்ன குட்டியாக நம்மகிட்ட இல்லை, நீங்கள் பார்த்துருப்பீங்க, சின்ன குட்டிகள்லாம் இன்னும் ஒரு மாதம் கழிச்சு தான் நம்மக்கிட்ட குட்டிகள் வரும். இப்போ இந்த அழகுக்காக வளர்க்குறவங்க வந்து எந்த ரக முயல்களில் வந்து விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க? அழகுக்காக பார்த்தீங்கன்னா அங்கோராவும் இங்கிலீஷ் போட்டோம் தான், ரெண்டுமே அழகுக்காக பெட்டுக்காக வளர்க்குறது பார்க்கறது அழகாக இருக்கும். ஆனால் அது வந்து டபுள் ரேட்டு, இது வந்து 400 ரூபான்னு சொன்னால் அது வந்து ஜோடி 800 ரூபா அந்த ரேஞ்சுக்கு போகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனா டைமால் வியாபாரம் சுத்தமாக எந்த ஹோட்டல், இப்போ முயல் கறியெல்லாம் பெரும்பாலும் வீட்டில் செய்ய விருப்பப்பட மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்க வந்து அதே ஹோட்டலுக்கு போனால், ஹோட்டல் பார்லாம் போனால் முயல் கறி நல்லா சேல்ஸ் நல்லா ஓடும். அது திறந்த உடனே இந்த திரும்பி பழைய நிலைமைக்கு வந்து நல்லா பிக்கப் ஆகும். அதை பெட்டுக்கு நம்ம வளர்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அங்கோராவும் அப்புறம் இங்கிலீஷ் போட்டணும். எதிர்காலத்தில் இந்த முயல் தொழிலுக்கு வந்து வாய்ப்புகள் எப்படின்னா இருக்குது? கண்டிப்பாக பிராய்லருக்கு மாற்று இதாக, இது பிராய்லர் வர பார்த்து அப்படி தான் இருந்தது. நாட்டுக்கோழி நல்லாயிருக்கும், பிராய்லர் இப்போ எல்லாம் பிராய்லருக்கு தான் மாறிட்டாங்க, பெரும்பாலும் பிராய்லர் தான் சாப்பிட்றாங்க. இப்போ 200 கிலோ பிராய்லர் கறி போகுதுன்னா நாட்டுக்கோழி ஒரு 50 கிலோ தான் போகும், முயல் ஒரு 2 கிலோ 3 கிலோ அந்த ரேஞ்சுக்கு தான் போகுது. இதோடைய இந்த இதோடைய தன்மை மருத்துவமுள்ள அந்த முயல் கறியோடைய மக்கள்கிட்ட ரீச் பண்ணால் இது எதிர்காலத்தில் நல்ல ஒரு நிலைமைக்கு போகும். இந்த முயல் கறியை பற்றிய விழிப்புணர்வு வந்து இன்னும் மக்கள்கிட்ட வந்து அதிகம் இல்லை? கண்டிப்பாக இல்லை, ஒரு யூனிட் அளவுக்கு நீங்கள் வாங்கி வளர்க்கணும்.
அதை வந்து நீங்கள் மார்க்கெட் படுத்த சந்தைப்படுத்த முடியுதா, அதை வச்சு டெவலப் பண்ணி சந்தைப்படுத்தினாலே போதும். அதிலே உங்களுக்கு ஒரே வருஷத்தில் 200-300 முயல் ஆகிடும். நீங்கள் விற்காமல் இருந்தீங்கன்னா அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது நம்மளுக்கு செட் ஆகும் செட் ஆகாது. அதுலேருந்து வெளியே வந்தாலே ஒரு 10,000-20,000 மூஞ்சிக்கும். நீங்கள் இதே 5 யூனிட் 10 யூனிட் வாங்குவோம், சில பேர் சொல்கிறாங்க 5,000 கிடைக்கும் ஒரு யூனிட்டுக்கு, இது செம்ம காசுன்னு நீங்கள் அதை நம்பி வராதிங்க. 2,000-3,000 தான் கிடைக்கும் என் அனுபவபூர்வமாக சொல்கிறேன். அதேமாதிரி நான் வச்சிருந்த முதல்ல 5 மொயல் தான் வெளியில் தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி தான் ஷெட்டு போட்டுக்கிறேன். முயல் லாபம் இல்லாமல் லாபம் இருக்கிறதால தான் இந்த ஷெட்டு போட்டு இதை நான் செஞ்சுன்னு வரேன். அதேமாரி இதை வந்து நீங்கள் பார்ட் டைமாக தான் செய்யணும், முழு நேரமாக பண்ணோம்னா கண்டிப்பாக ஒரு 2 வருஷம் அனுபவம் இருக்கணும். அதுக்கு நீங்கள் 100-200 மொயல் கிட்ட நீங்கள் வச்சுருந்து முழு நேரமாக பண்ணால் அதில் ப்ராஃபிட். கறி எடுக்கிறதுக்கு குட்டி எடுக்கிறது எல்லாமே ஆள் இருக்குது. இப்போ வந்து கொரோனா டைம் இருந்தாலும் கொஞ்சம் டல்லாக போயின்னுக்குது. ஆனால் இது வந்து நான் ஆரம்பித்த டைம்லாம் பயங்கர பிக்கப் பயங்கரமாக போயிருந்து குட்டி நானே எடுத்து போய் 400-400 ஹோல்சேல் வியாபாரிக்கு 400-450 கொடுத்தேன். இப்போ கொஞ்சம் டல்லாக இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் வந்து முழு நேரமாக இதை பண்ணணும்னு முதல்ல வராதிங்க. பகுதி நேரமாக செஞ்சு பிடிச்சா பார்க்கலாம், இல்லைனா விட்டுடலாம். அதோட சின்ன செலவோட முடிஞ்சிடும். நீங்கள் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நட்டமடைய தேவை. நிறைய விஷயங்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றிண்ணே. ரொம்ப நன்றி.